crack it. I'm an obstetrician and gynecologist, Selva Maternity Center. Normally, in young age, we have a great grandma's easy to get a great I'll tell you the normal physiology, how the pregnancy is formed. See, this is the vagina where you have sex, and this is your uterus. These are your fallopian tubes, and this is your ovary. Normally, we have two ovaries and two fallopian tubes. Normally, pregnancy lena nadakkum appadina ஒவ்வொரு வாட்டி பீரியட்ஸ் வரும்போது கருமுட்டை வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இந்த ஓவரியில கருமுட்டை ஃபார்ம் ஆகும். அது ஒன்று ரெண்டு அப்படின்றது சொல்ல முடியாது. எத்தனை கரு வேணாலும் ஃபார்ம் ஆகலாம். மேக்ஸிமம் ஒரு மூணு நாள் ஃபார்ம் ஆகும். நார்மல் ஸ்பான்டேனியஸ் கன்செப்ஷன்ல, அதாவது எந்த வித ட்ரகும் இல்லாம இருக்கும்போது. இந்த ஓவரியில ப்ரொடியூஸ் ஆகிற ஃபாலிக்கிள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு பலூன் மாதிரி தான் அது. ஸோ அதே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து மேக்ஸிமம் சைஸ்க்கு வந்த உடனே டப்புன்னு ஒரு நாள் வெடிக்கும். அந்த மேக்ஸிமம் சைஸ்க்கு வந்த உடனே அந்த மாதிரி ரப்சர் ஆகும்போது இந்த எக்ல இருந்த ஃபாலிக்கிள் இருக்கிற எக் வந்து it will be waiting, it will be coming out of the ovary. And then at the end, this fallopian tubes will go and grasp the egg and it will be waiting inside here. Okay. And then at the end, sperms which are left in the vagina will have to travel into the cervix, into the uterus, into the fallopian tubes. And can you see the sperms meeting the egg? இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மீட் ஆகும். அதுக்கப்புறமா அந்த ஸ்பர்ம்ஸ் அந்த எக்கை தொழாயிடும். இதுக்கு பேர் தான் ஃபர்டிலைசேஷன். நார்மலாக இந்த ஃபர்டிலைசேஷன் நார்மலாக ஸ்பான்டேனியஸ் கன்செப்ஷனில் ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். பட் இன் கேஸ் அவங்க 1 இயராக நமக்கு ட்ரை பண்ணி ப்ரெக்னன்சி ஃபார்ம் ஆகலை, எல்லாமே நார்மலாக இருக்கிற பட்சத்தில் இது வந்து ஸ்பான்டேனியஸாக கன்சீவ் ஆகலை அப்படின்னா வி டோன்ட் எஃபெக்ட் வி டோன்ட் திங்க் ஆஃப் திஸ் ஃபர்டிலைசேஷன். ஸ்பர்ம்ஸ் எக்கை வந்துட்டு பெனிட்ரேட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதை வந்து நாங்கள் எங்கள் ஒரு பெரிய விஷயமா அதை நாங்கள் நினச்சிட்டு அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ரொசீட் ஆகணும். ஸோ ஸ்பர்ம்ஸை வந்துட்டு இங்கே மீட் ஆனதுக்கப்புறமா டிவிஷன் நடக்கும். ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் ஒரு செல் ரெண்டு செல்லாக பிரியும், ரெண்டு நாளாக பிரியும், நாலு எட்டாக பிரியும். அதுக்கப்புறமா பேபி மாதிரி ஃபார்ம் ஆகுது இனிஷியலாக இந்த ஃபெலோபியன் டியூபில். அதுக்கப்புறமா தான் கர்ப்பப்பைக்கு வரும். இந்த கர்ப்பப்பைக்கு வந்த உடனே த யூட்ரஸ் ஷுட் பி ஸ்ட்ராங் இனஃப் டு ஹோல்ட் த பேபி. ஸோ இந்த உள்ளே இருக்கிற சதப்பகுதி திக்காக இருந்தால் தான் அந்த குழந்தைய அதால் அவங்கள அந்த கருவாக அந்த கர்ப்பப்பையால் சுமக்க முடியும். ஸோ இது எல்லாமே இட்ஸ் நாட் ஒன் ஃபேக்டர், மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் பிளே இந்த நார்மல் ப்ரெக்னென்சியில் ஃபார்ம் ஆகிறதுக்கு. பிரச்சனை எங்கே அரைஸ் ஆகுது? ஒன்று, இந்த வெஜைனால் இருக்கிற ஸ்பர்ம்ஸ், அதாவது இந்த சர்விக்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த சர்விக்ஸ், இந்த மவுத் ஆஃப் தி யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம், இது வந்துட்டு பின்ஹோல்டு, அதாவது ஓட்டையே ரொம்ப மெல்லிஸாக இருந்தாலும் இல்லை மேலே இங்கேருந்து வரும்போது இந்த கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டி அந்த மாதிரி இந்த ஃபைப்ராய்டு சொல்லுவோம் கட்டி இருந்தாலும், இந்த கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கிற அந்த திக்னஸ், அந்த ஹோல்ட் பண்ணுறதுக்கான அந்த திக்னஸ் இல்லை அப்படின்னாலும், டியூப்பில் இங்கே எங்கேயாவது இங்கேயோ இல்லை இங்கேயோ அடைப்பு இருந்தாலும், இங்கே அடைப்பு இருந்ததுன்னா ஸ்பர்ம்ஸ் இங்கே வரும், எக் இங்கே வரும், ஆனால் மீட் ஆகாது. ஸோ தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி. அதே மாதிரி முக்கியமாக, ரொம்ப முக்கியமாக, 90% பெண்களுக்கு என்ன ஆகும்னா இந்த கருமுட்டையிலேருந்து முட்டை வராது. அப்படியே வந்தாலும் வளராது, அதுக்கு அப்படியே வளர்ந்தாலும் வெடிக்காது. இப்போ பேர் ஓவிலேட்ரி டிசார்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஓவிலேட்ரி டிசார்டர் கான்ஸ்டன்ட் 80-90% ஆஃப் தி இன்ஃபர்டைல் கப்பிள்ஸ். ஸோ அதை தான் நம்ம எவாலுவேட் பண்ணணும். ஓகே, இது இப்போ தெரிஞ்சிருச்சு, இது ஃபீமேல். இது ஸோ கமிங் டு த மேல், திஸ் இஸ் அ நார்மல் ஸ்பெர்ம். திஸ் இஸ் ஹவ் அ நார்மல் ஸ்பெர்ம் லுக்ஸ் லைக், வேர் யூ ஹாவ் அ நார்மல் ஹெட் அண்ட் அ மிட்டீஸ் அண்ட் அ டெயில். ஸோ நார்மலாக எப்போ வந்து செமன் அனாலிசிஸ் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா 3 டேஸ் செமன் அனாலிசிஸாக விந்து டெஸ்ட். ஒரு கப்பிள் வந்துட்டு ப்ரெக்னென்சி இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேலே ஃபீமேலை மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஒரு செக்அப்க்கு அனுப்புறது. மாமியார் வருவாங்க, மதர் வருவாங்க, என் பொண்ணை செக் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் த வே. த கப்பிள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், தே ஷுட் கம் இன் பர்சன் அண்ட் கெட் தியர் சஜஷன். ஏன்னா 50% ஆஃப் த மேல் இஸ் எஃபெக்டட்னா 50% ஆஃப் த ஃபீமேல் இஸ் எஃபெக்டட். ஸோ ரெண்டு பேருமே வந்து இவாலுவேட் பண்ணிக்கணும். ஒரு கவுண்ட், ஒரு ஸ்பெர்ம் நார்மல் செமினாலிசிஸ் பார்க்கறதுக்கு அளவு, இவ்வளோ அளவாவது இருக்கணும் அப்படின்றது எங்களுக்கு கணக்கு இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் ஸ்பெர்ம். சிலதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் இருக்காது, சிலதுக்கு பார்த்தீங்கன்னா மிட்பீஸ் இருக்காது, சிலது பார்த்தீங்கன்னா டெயில் இருக்காது. குறையான ஸ்பெர்ம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி மோட்டிலிட்டி, ஒரு ஸ்பெர்மை வஜைனில் விட்டால் அது ஃபாஸ்டாக டிரான்ஸ்வர்ஸ் ஆகி
ட்ராவல் ஆகி அதை போய் அந்த டியூப்ஸில் போய் அதுக்கப்புறம் அந்த எக்கை வந்து தொழாய்க்கணும். ஸோ இந்த மோட்டிலிட்டின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி மூணு பேராமீட்டர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த செவன் அனாலிசிஸ். இது எல்லாமே நார்மலாக இருக்குது, செவன் அனாலிசிஸ் நார்மலாக இருக்குது அண்ட் இந்த மித்த பேராமீட்டர்ஸும் ஃபீமேல் சைடு பேராமீட்டர்ஸும் நார்மலாக இருக்கணும் ஒரு நார்மல் ப்ரெக்னென்சிக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஓகே, திஸ் இஸ் அபவுட். ஸோ யூஸ்வலாக எப்போ வந்து நம்ம இன்ஃபர்டிலிட்டி நம்ம எப்போ வந்து பயப்படுவோம், ஒரு கப்பிள் வந்துட்டு ஒரு வருஷம் வந்துட்டு ஒன்றா இருக்கிறாங்க, எந்த வித கான்ட்ரசெப்ஷனும் யூஸ் பண்ணலை, ஆனாலும் எனக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்றவங்கள தான் நம்ம இன்ஃபர்டைல் கப்பிள் ஆர் சப் இன்ஃபர்டைல் கப்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம இனிஷியலாக எடுத்த உடனே நம்ம அப்படி வேல்யூட் பேசிக்கான ஹார்மோன் டெஸ்ட், அதாவது கருமுட்டையுடைய இருக்கிற கருமுட்டையுடைய அந்த டெஸ்ட் பார்க்கணும், கருமுட்டையை உருவாக்குற அந்த டெஸ்ட் எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ப்ரொலாக்டின். இப்போது ரீசெண்டாக ஏஎம்ஹெச் ஆன்டி முலேரியன் ஹார்மோன் சொல்லுவோம். அந்த ஆன்டி முலேரியன் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நாங்கள் பார்த்த வரைக்குமே இப்போ ரொம்ப வெரி யங் கேர்ள்ஸ் ஆர் ஹேவிங் வெரி லோ ஏஎம்ஹெச். வி டு நாட் நோ த ரீசன். எப்படி நமக்கு தலைமுடி நினைக்குமோ அதே மாதிரி ஓவரிக்கும் ஏஜ் ஆகும், அது ப்ரொடியூஸ் ஆகிற குவாலிட்டி அதை அதை ஓவரி ப்ரொடியூஸ் பண்ணுற குவாலிட்டி வந்துட்டு நல்லா இருக்காது, அதைக்குடைய குவாலிட்டி நல்லா இருக்காது. ஸோ தே மைட் லேண்ட் அப் இன் அபார்ஷன் ஆர் தே மைட் நாட் கெட் ப்ரெக்னென்ட். ஸோ அதுதான் நம்ம முதல்ல செக் பண்ணணும். இந்த ஏஎம்ஹெச்ன்றது ஆன்டி முலேரியன் ஹார்மோன். இந்த டெஸ்ட் கேன் பி டன் ஆன் எனி டே. இது வந்து ஃபாஸ்டிங்கில் பண்ணணும், டே டூ பீரியட்ஸ் வந்து செகண்ட் டே பண்ணணும், பீரியட்ஸ் வந்து தேர்ட் டே அந்த மாதிரி கிடையாது, எந்த நாள் வேணாலும் பண்ணலாம். இது இட் இஸ் கோட் கம்ப்ளீட்லி டிசைட் தி மேனேஜ்மெண்ட். நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணுவீங்களா இல்லை ஐயோ இல்லை அதுக்கு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டாக ஐவிஎஃப் இல்லை எக்ஸி அப்படின்றத டிசைட் பண்ணுற ட்ரீ இது வந்துட்டு இந்த ஏஎம்ஹெச்சில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அது வந்து ஓவேரியன் ரிசர்வை வந்துட்டு நமக்கு டினோட் பண்ணுது. ஓவேரியன் ரிசர்வ்னா என்ன, அதாவது நம்ம நார்மலாக வந்து நம்ம எக்குல் ஓவரியில் வந்து ஃபாலிக்கிள்ஸ் இருக்கும், பட் அந்த ஃபாலிக்கிளில் தான் எக் இருக்கும், அதாவது கருமுட்டை இருக்கும். ஸோ அந்த முட்டை பையில் வந்து கருமுட்டை இருக்கும், அந்த முட்டை கருமுட்டை வந்து எத்தனை இருக்குதா இல்லையா, நல்லா இருக்குதா இல்லையான்றத பார்க்கறதுக்கான டெஸ்ட் அது ஏஎம்ஹெச். ஸோ இதை வந்து நம்ம எந்த நாள் வேணாலும் பண்ணிக்கலாம். மித்தபடி இந்த ஓவரியன் ஹார்மோன்ஸை டே டூ ஆர் டே த்ரீல நம்ம பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு நார்மலாக இருக்குது, செவன் அனாலிசிஸ் நார்மலாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம வந்து சில ட்ரக்ஸ், அதாவது ஓவிலேஷன் இன்டக்ஷன், அதாவது அந்த ஃபாலிக்கிளை மேற்கொண்டு வளர்கிறதுக்கு நல்ல குவாலிட்டியான எக்கு கொடுக்கறதுக்கு வில் கிவ் யூ சம் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் டு மேக் யூ ப்ரொடியூஸ் ஃபாலிக்கிள். ஸோ அதை வந்து ஃபாலிக்குலர் ஸ்டடின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு டே நைன் பீரியட்ஸ் வந்து டே நைன்லேருந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபாலிக்கிள் வருதா வளருதா வெடிக்குதா. இன்கேஸ் வரலை அப்படின்னா அதுக்குண்டான இன்ஜெக்ஷன்ஸ் திரும்ப கொடுப்போம், இன்கேஸ் வளரலைன்னா திரும்ப ஹெவி அடுத்த டோஸ் கொடுப்போம், இன்கேஸ் ரப்ச்சர் ஆகலைனா அதுக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எவ்ரி திங் ஹஸ் காட் அ ட்ரீட்மெண்ட், எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதை நம்ம பண்ணி பார்ப்போம். சப்போஸ் ஃபாலிக்கிள் நல்லா வந்து வளர்ந்து ரப்ச்சர் ஆயிடுச்சுன்னா காண்டாக்டில் இருக்க சொல்லுவோம், தட்ஸ் கோட் இன்க்ரீஸ் தி சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி. இந்த மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு ஃபாலிக்குலர் ஸ்டடி பண்ணலாம். சப்போஸ் கிளிக் ஆலியா நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகிறது நமக்கு எப்போவுமே, ஏன்னா ஒரு போகிறது நமக்கு நல்லது. அதாவது அடுத்த ஸ்டெப்னா என்னென்னா ஐயூஐன்னு சொல்லுவோம். ஐயூஐ இஸ் நாட் அ இட் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு நேச்சுரல் இன்செமினேஷன். ஒன்றும் நாங்கள் பெருசாக பண்ண போகிறதில்ல, இதே மாதிரி ஃபாலிக்குலர் ஸ்டடி பண்ணுவோம். அதாவது உங்களை கருமுட்டையை வர வச்சு வளர வச்சு வெடிக்க வைக்க போகிறோம். வெடிக்க வைக்கிற நேரத்தில் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து விந்து எடுப்போம், அதாவது அவர் வந்து செவன் சாம்பிள் கொடுப்பார், அதில் இருக்கிற நல்ல ஸ்பெர்ம்ஸை மட்டும் பொறுக்கி எடுத்து செலக்ட் பண்ணி வி வாண்ட் டு டேக் ஆஃப் ஆல் த குட் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் தென் லோட் அப் இன் அ சிரிஞ்ச் அண்ட் தென் வி வில் இன்ஜெக்ட் டைரக்ட்லி இன்டு த யூட்ரஸ். அதாவது நார்மலாக இங்கே விடுற ஸ்பெர்ம்ஸை நாங்கள் இங்கே எடுத்து ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக இந்த இடத்துல விட்டுருவோம், கர்ப்பப்பைக்குள்ளே விட்டுருவோம். இட் இஸ் அப்சல்யூட்லி பெயின் ஃப்ரீ, மயக்க மருந்து கிடையாது. வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் தான் நீங்கள் ரெஸ்டில் இருப்பீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் எல்லா வேலையுமே செய்யலாம், ஊருக்கு போகலாம் வரலாம். நிறைய பேர் ஐயோனா அது பெரிய ட்ரீட்மெண்ட்டை அப்படியே ஊருக்குலாம் போகக்கூடாது அப்படியே பெட் ரெஸ்ட்ல, ஆக்சுவலி இட் இஸ் நாட் நெசசரி. ஸோ இது மாதிரி வந்து அதுக்கு பேர் ஐயோன்னு சொல்லுவோம். வேர் யூ கோ டு செலக்ட் குட் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் தென் ப்ராசஸ் இட் அண்ட் கோ டு மேக் இட் ஹெல்தியர் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் தென் யூ கோ இன்ஜெக்ட் இன்சைட் தி யூட்ரஸ். ஸோ திஸ் இஸ் ஒன், திஸ் இஸ் கால்ட் இஸ் இன் ஐயோய். இந்த மாதிரி ஐயோஐ வந்து அகைன் வி வில் ப்ரொசீட் ஆன் வித் த்ரீ ஆர் ஃபோர் சைக்கிள்ஸ். சப்போஸ் எதுவுமே கிளிக் ஆகலை பட் ஸ்டில் எல்லாமே நல்லா இருக்குது, எனக்கு ஏன் இன்னும் கிளிக் ஆகலை அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது எங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான், வி ஹாவ் டு ப்ரொசீட் ஆன் வித் லேப்ரோஸ்கோபி. இப்போல்லாம் வந்துட்டு வெறும் லேப்ரோஸ்கோபின்னு பண்ணுறதில்ல, வி டூ ஃபோர் ஆர் ஃபைவ் ப்ரொசீஜர்ஸ் கம்பைன்ட் இன் அ சிங்கிள் ஸ்டெப். அதாவது டிஹிஸ்ட்ரோ டயக்னாஸ்டிக் ஹிஸ்ட்ரோஸ்கோபின்னு வாங்க, டயக்னாஸ்டிக் லேப்ரோஸ்கோபி, அதுக்கப்புறமா இது பண்ணுவாங்க டிஎன்சி பண்ணுவோம். வேர் இதாவது இந்த கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு கேமரா விட்டு பார்ப்போம், கேமரா
கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு கேமரா விட்டு பார்ப்போம். அது வந்து உள்ளே இருக்கிற லைனிங் எப்படி இருக்குன்னு சொல்ல போகுது. உள்ளார ஏதாவது சத வளர்ச்சி இருந்ததுன்னா அதை நாங்கள் ரிசெக்ட் பண்ணிடுவோம், கட் பண்ணிடுவோம். அதே உள்ளார ஏதாவது பாலிப் அதாவது செப்டம்னு சொல்லுவாங்க, சத வளர்ச்சி சொல்லுவாங்க, அதையும் நாங்கள் எடுத்துருவோம். இந்த டியூபுடைய ஓப்பனிங் பார்ப்போம், டியூப்ஸை செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது வந்து இந்த உள்ளார டிஎன்சி பண்ணிடுவோம். அதே மாதிரி லேப்ரோஸ்கோப்பியும் பண்ணுவோம். லேப்ரோஸ்கோப்பியில் மெயின் வழியாக தொழாவிட்டு கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னு பார்ப்போம், டியூப் பார்ப்போம். இந்த ஓவரியில் அதாவது முட்டைப்பையில் வந்துட்டு இன்கேஸ் அது பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொல்லணும், முட்டைப்பையில் நீர் கட்டி இருக்குன்னு சொல்லணும், அதை வந்து நாங்கள் பஞ்சர் பண்ணி விடுவோம். பஞ்சர்னா ட்ரில்லிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ட்ரில் பண்ணும்போது என்னாகும்னா புது ஃபாலிக்கல்ஸ் வரும், விச் இஸ் கோடு இன்க்ரீஸ் தி சான்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி. ஓகே, இதெல்லாம் பார்த்தா இதுதான் வந்துட்டு டி லேப் டி ஹிஸ்ட்ரோ வித் டிஎன்சின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட் ஃபர்டிலிட்டி செக்அப்னா அதுதான். இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது சம்டைம்ஸ் எண்டோமெட்ரியோசிஸ் சொல்லுவாங்க. எண்டோமெட்ரியோசிஸ்னா எவ்ரி திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வேர் எவ்ரி திங் வில் கெட் பிளாஸ்டர். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது நம்ம அகேன் பிளான் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வில் வேரி. ஓகே, இப்போ நம்ம இது பண்ணிட்டோம், இதுவும் நமக்கு நார்மலாக இருக்குது, பட் ஸ்டில் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் வித் ஐயூஐ அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு கோ ஆன் கோ ஹெட் வித் ஐவிஎஃப். ஏன்னா எல்லாமே நார்மலாக இருக்குது, எனக்கு ஏன் கிளிக் ஆகலைன்னா ஐ மைட் திங்க் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் டிஃபெக்ட். அதாவது இவங்களுக்கு கர்ப்பப்பை நார்மலாக இருக்குது, டியூப் நார்மலாக இருக்குது, ஓவரி நார்மலாக இருக்குது, ஓவரிலேருந்து வர ஃபாலிக்கல் வருது வெடிக்குது, செமன் அனாலிசிஸ் நார்மலாக இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்குது, லேப்ரோஸ்கோப்பியும் நார்மலாக இருக்குது, ஆனால் எனக்கு ஏன் ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னு சில பேர் கேட்கும்போது நாங்கள் எங்களுக்கு திங்க் ஆகிற எங்களுக்கு அரைஸ் ஆகிற ஒரே ஒரு விஷயம் ஃபர்டிலைசேஷன். அதாவது ஸ்பெர்ம் எக்கு தொழாயுதா, ஸ்பெர்ம் கூட நீங்கள் விடுறோம் பட் ஸ்பெர்ம் வந்து எந்த அளவுக்கு அந்த எக்கு தொழாயுது அப்படின்றது தான் விஷயமே. ஸோ இந்த ஃபர்டிலைசேஷனையும் நாங்கள் பண்ணுற அளவுக்கு இப்போ வந்துட்டு ட்ரீட்மெண்ட் வந்துடுச்சு. ஸோ இக்ஸின்னு சொல்லுவோம் அதை, வேர் இது வந்து இதே மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி மாதிரியே இது பண்ணுவோம். பண்ணிவிட்டு இக்ஸின்றது வந்து உங்ககிட்டேருந்து எக்கை எடுத்துருவோம். அதாவது ஃபாலிக்கல் வந்து உங்களுக்கு வருது வளருதுல ஒரு டேட் அப்படின்னு ஃபிக்ஸ் அ டேட் அண்ட் அண்டர் அனஸ்தீஷியா மயக்க மருந்து கொடுத்து பெயின் எதுவும் இருக்காது. ஸ்கேன் மூலமாக உங்களுடைய ஃபாலிக்கல் ஒரு ஃபாலிக்கலை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த எக்கை உறிஞ்சி எடுத்துருவோம். ஸோ அந்த எக்கை உறிஞ்சி டெஸ்ட் டியூப்ல எடுத்து வச்சிருவோம். அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஸ்பெர்ம்ஸை எடுத்து தனியாக வச்சிடும். ஸோ நார்மலாக நடக்க வேண்டிய ஃபர்டிலைசேஷனை நாங்கள் பண்ணுவோம். அதாவது எக்கை பிடிச்சிப்போம், ஸ்பெர்ம்ஸை பிடிச்சிப்போம், ஸ்பெர்ம்ஸை எடுத்து எக்கில் நாங்களே இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இன்ஜெக்ட் பண்ண உடனே ஃபர்டிலைசேஷன் நாங்கள் பண்ணுவோம். அது நார்மலாக செய்கிற வேலையை அதை நாங்கள் செய்வோம். அதாவது வாட் எவர் விச் இஸ் ஹேப்பன் விச் இஸ் ஹேப்பனிங் இன் த டியூப் வி வில் டூ இட் அவுட் சைட். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஸோ தட் அகேன் ஃபர்டிலைசேஷனும் நாங்கள் பண்ணுறதுனால அகேன் அது வந்து பேபி டிவிஷன் ஆகும். ஸோ ஒரு செல் ரெண்டு செல் ஆகும், ரெண்டு நாள் ஆகும், நாலு எட்டு ஆகும். அந்த எயிட் செல்லை போது நாங்கள் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவோம். அடுத்த பீரியட்ஸ் வரும்போது நீங்கள் எடுத்து அந்த ட்ரான்ஸ்ஃபர், அதாவது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், அந்த எம்ப்ரியோ மட்டும் கர்ப்பப்பைக்குள்ளே எடுத்து வச்சிருவோம். எப்படி நம்ம ஐஓஐ பண்ணுறோமோ அதே மாதிரி கர்ப்பப்பைக்குள்ளே டைரெக்டாக அந்த கருவை வச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரோஜெனிக் அதாவது காரணமே தெரியாமல் இருக்கிற இன்ஃபர்டிலிட்டிக்கு இந்த எக்ஸிஸ் வருது really helpful. See, there are other few things which also play a major role. Stress. இப்பல எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் ஒன்றுமே இல்லை, ஆனால் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ். நைட் டியூட்டிஸ் பார்க்குறோம், நைட்டில் வந்துட்டு நைட் முழுக்க முடிச்சுட்டு காலையில் முழுக்க தூங்குறது, திஸ் இஸ் நாட் நார்மல். எனி திங் விச் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் நார்மல் ஆல்வேஸ் ஹேப்பன் யூனோ லைக் ஆல்வேஸ் வில் லீட் டு சம் நேச்சுரல் தள்ளி போகிறதுக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈட் குட் வெஜிடபிள்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாலட்ஸ் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு 7 to 8 hours ஆஃப் குட் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் இதெல்லாம் இருந்ததுன்னா இன்ஃபர்டிலிட்டின்ற பேச்சுக்கு இடமே இல்லை. தேங்க்யூ.